வணக்கம். உங்களுக்கே தெரியும், நம்ம களம் புது நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற வித்தியாசமான விளையாட்டுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை கீழ்பாக்கத்துல அமைந்துள்ள கிளாஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க நமக்காக கணினி சம்பந்தப்பட்ட நிறைய விளையாட்டுகள் காத்துட்டு இருக்கு, போய் பாத்துடலாமா? முழுக்க முழுக்க கணினி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க சின்னவங்கல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி விளையாடக்கூடிய அத்தனை வகையான விளையாட்டுகளும் இங்க இருக்கு. இங்க இருக்கிற கணினியில இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டுமே, இங்க மொத்தம் 10 கணினி இருக்கு. அந்த 10 கணினியிலுமே அதுக்கேத்த மாதிரி தனி சிறப்பு கொண்ட விளையாட்டுகள் அதிக வகையிலேயே இருக்கு. காலத்துக்கு ஏற்பவும் சரி, தொழில்நுட்பத்துக்கு ஏற்பவும் சரி, நவீனத்துக்கு ஏற்பவும் சரி, அவ்வளவு அருமையான விளையாட்டுகள் தான் நமக்காக இங்க காத்துட்டு இருக்கு. GTA, அப்புறம் ஏபெக்ஸ் லெஜெண்ட், அப்புறம் ஃப்ரீ ஃபயர், இந்த விளையாட்டு எல்லாமே இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தெரியப்பட்ட விளையாட்டு. எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமா விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் சொல்லணும். இப்ப நான் சொன்ன விளையாட்டுல ஒரு விளையாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த விளையாட்டு தான் இப்ப நான் போய் பார்க்க போறேன். மக்கள்லாம் ரொம்பவே ஆர்வமா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன், கிளாஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு தான் வந்திருக்கேன். இங்க நவீனத்துக்கு ஏற்ப அனைத்து விளையாட்டுமே ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இங்க வந்துட்டு இதோட விலைப்பட்டியல் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ரொம்பவே மலிவான ஒரு விலைப்பட்டியல் தான் இங்க வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 50 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 200 ரூபாய் வரைக்கும் வந்து இங்க விலைப்பட்டியல் இருக்கு. தனியா வரவங்களுக்கு வெறும் 50 ரூபாய் தான். அதே வந்து குழுவா ஒரு 4 பேர் வரவங்களுக்கு வந்து 200 ரூபாய் வரைக்கும் இங்க விலைப்பட்டியல் இருக்கு. பேச பேச எனக்கு இன்னும் ஆர்வம் தான் அதிகமாயிட்டே இருக்கு. நான் போய் என்னோட விளையாட்டை விளையாட போறேன். பொதுவா கலம்புது நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நான் வந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அதை பத்தி நிறைய சிறப்பான விஷயங்கள் சொல்லுவேன். ஆனா இப்பவே நான் வந்து விளையாட உட்காந்துருந்தீங்களா யோசிக்கலாம், என்ன எதை பத்தியுமே சொல்லாமலே இவங்க விளையாட உட்காந்துட்டாங்கன்னு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம்னு பாத்திருக்கீங்கன்னா, இன்னைக்கு என்ன விளையாட போறேனோ அதை பத்தின நிறைய விஷயங்கள் அப்படி நான் விளையாடிட்டே உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன விளையாட போறேன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு தான், அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே வந்து உங்களோட இந்த தொலைபேசியில வந்து இதைதான் இந்த விளையாட்டு விளையாடிட்டே இருக்கும்னு கூட சொல்லலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதுதான் ரொம்பவே பரபரப்பா எல்லா பசங்களுமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நானும் விளையாட போறேன். இந்த விளையாட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பப்ஜி விளையாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியான ஒரு விளையாட்டு தான் இப்ப எல்லாருமே வந்து தனித்தனியா நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நான் வந்து விளையாட்டுக்குள்ளேயே போறேன். அதுக்கான வந்து அந்த நேரம் வந்து மேல ஓடிட்டு இருக்கு. ஒரு 10 நொடிகளுக்கு அப்புறம் தான் வந்து நான் விளையாட்டுக்குள்ளே போக போறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த விளையாட்டுக்குள்ள வந்துட்டேன். இப்ப வந்து விமானத்துல வந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துல வந்து நான் அந்த விமானத்தை விட்டு இறங்கணும்னு எனக்கு தோணுதோ, அப்ப வந்து இந்த எஃப் அப்படின்ற ஒரு எழுத்தை வந்து நமக்கு நான் மட்டும் போதும். அது இந்த ஆனாவே நான் வந்து ஜம்ப் ஆயிடுவேன் கீழே இருந்து. என்னதான் நம்ம விமானத்துல பயணம் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நான் வந்து எனக்கான இடம் வந்து வந்துருச்சு நான் நினைக்கிறேன். நான் வந்து எஃப் அப்படின்ற ஒரு எழுத்து அமுக்கி நான் வந்து மேல இருந்து கீழே குதிக்க போறேன். ரொம்ப நேரமா வேகமா ஓடிட்டு இருக்கேன். இப்ப இந்த விளையாட்டுல வந்து இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்ம எப்படி வந்து சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் தனியா இருக்கிறதா இந்த விளையாட்டோட இந்த வெற்றியாளர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இப்ப சுடுறதுக்கு எனக்கு வந்து துப்பாக்கி தேவை. அந்த துப்பாக்கி வந்து சாதாரணமா எங்க கிடைச்சிடாது, இந்த மாதிரி ஒரு வீடோ இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல தான் கிடைக்கும். அதுக்காக தான் நான் துப்பாக்கியை தேடிதான் இப்ப போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இப்ப என் கையில துப்பாக்கியும் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த வேலை நான் யாரையும் இப்ப சுட போறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த
இந்த இடம் பாத்தீங்கன்னா சுத்தி யார் இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அதுக்கேத்த மாதிரி ஒரு இடமா தான் இருக்கு. இப்ப யாரும் என்ன சொல்றாங்க, இருங்க எங்க சொல்றாங்க. மறைஞ்சு நிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க. இப்ப நான் அவங்கள தேடி தான் இப்ப போயிட்டு இருக்கேன். விளையாட்டுல எனக்கு நேரம் போறதே தெரியல. இப்பதான் நான் வந்து ஒருத்தரை வந்து கொன்னேன். இப்ப கொள்றது மூலியமா நம்ம என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் இவரை கொன்னேன், அதனால இவரோட பொருட்கள் வந்து எனக்கு தான். நிறைய விஷயங்கள் எனக்கு இவருக்கு இவர்கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. இப்ப நான் மேல வேற யாராவது கொள்றதுக்காக நான் இப்ப போயிட்டு இருக்கேன். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே எனக்கு நேரம் போறதே தெரியல, அவ்வளவு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து இது முதல் வாட்டி விளையாடுற மாதிரி இல்ல, ரொம்ப சுலபமா யார் வேணா வந்து விளையாடுற அளவுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கு இந்த விளையாட்டு. நம்ம கலம்புத நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என் வயசுலயும் சரி, என்னை விட சின்னவங்களுக்கும் சரி, என்னை விட பெரியவங்களுக்கும் சரி, இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு இடம் தான். இங்க இருக்கிற விளையாட்டுகள் எல்லாமே அவ்வளவு சுவாரஸ்யமாவும் சரி, அவ்வளவு சுலபமாவும் இருக்கு. உங்களுக்கே தெரியும், போற இடத்துல எல்லாமே நான் வந்து அங்க வந்து விளையாடுறது கம்மியா இருக்கும், அதை பத்தி சொல்றது தான் அதிகமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து விளையாடுறது மட்டும்தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுக்கேத்த மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யம் விளையாட்டுகள் வந்து இங்க இருக்கு. எதிரிகளை நோக்கி என்னோட துப்பாக்கியோட நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். நான் வந்து இதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரை சுட்டுட்டேன், என்னெல்லாம் நம்ப முடியலன்னு. நான் இவ்வளோ நல்லா விளையாடுறேன், அவ்வளோ சுலபமா, ரொம்பவே ரொம்ப சுலபமா இருக்கு. முதல் முறையா வரவங்க கண்டிப்பா வந்து இதை ரொம்ப சுலபமா வின் பண்ண அளவுக்கு இது அவ்வளோ ஈஸியா இருக்கு. தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீ ஃபயர் தெரிஞ்சவங்கள விட ஜிடிஏ தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளா ஜிடிஏ மாதிரி ஒரு விளையாட்டு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜிடிஏல இருக்கிறது ஒரு தனி உலகம். அது தனியா வந்து என்னென்ன நடக்குதோ அவ்வளவு இயல்பா வந்து காட்டியிருப்பாங்க. இப்பதான் நான் ஜிடிஏக்குள்ள போயிருக்கேன், இப்பதான் நான் வந்து ரொம்ப பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கேன். இப்ப யாராவது வந்து அவங்களோட வாகனத்தை விட்டாங்கன்னா அதுல ஏறி ஸ்பீடா போலான்னு பாத்துட்டு இருக்கேன். இந்த ஜிடி விளையாட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஒரு யாரோட வாகனத்தை வேணா ஓட்டலாம். இப்ப யாராவது உங்களை இடிச்சா கூட நீங்க வந்து ரொம்பவே சுலபமா அப்படி ஏன்ச்சு நடந்து போறோம். அந்த மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இங்க நிறைய விஷயங்கள், இந்த இது வந்து ஒரு தனி உலகம். இந்த விளையாட்டுக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை போட்டிருக்கு, தனியா ஒரு அங்காடி இருக்கும். அதே மாதிரி இத்தனை வாகனங்கள் வந்து இந்த ரோட்ல வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கேத்த மாதிரி இந்த விளையாட்டுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. கீழே வந்து ஒரு வரைபடம் போயிருக்கு, அந்த வரைபடம் பத்தி நம்ம போனோம்னா அங்கங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் அதுக்கு வந்து நம்ம போகலாம். முன்னாடியே சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு வாகனம் தான் வேணும், ஏன்னா ரொம்ப நேரமா நான் ஓடிட்டு இருக்கேன்னு. அதுக்கேத்த மாதிரி எனக்கு ஒரு வாகனம் இப்ப கிடைச்சிருச்சு. இருசக்கர வாகனம்லாம் பெண்கள் எப்படி ஓட்டுறது ரொம்பவே கடினமான ஒரு வாகனம் தான் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி விளையாட்டுகள்ல தான் இந்த மாதிரி ஆசைகள்லாம் தீர்த்துக்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இருசக்கர வாகனம் எனக்கு வந்து விளையாட்டுல கூட ஓட்ட தரலன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு நடந்தே போய் இதுக்கு நான் போயிருக்கலாம் தோணுது. ரொம்ப நேரமா இந்த இடத்த விட்டு எப்படியாவது போகணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு. ஆனா வந்து ஒவ்வொரு வாட்டி இடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு என்னென்ன மாதிரியான கீ வந்து யூஸ் பண்ணணும்னு. ஆனா இன்னுமே நான் போய் எல்லா இடத்துலயும் முட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இப்பதான் நீங்களே
பாத்திருப்பீங்க. ரொம்ப நேரமா நானும் வந்து எப்படிதான் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில முட்டி கீழே விழுந்ததுதான் மிச்சம். பரவாயில்ல, ஆனா எனக்கு வந்து விழுந்து கீழே விழுந்து அப்பதான் தெரியுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அமுக்குனா என்னென்ன மாதிரி எல்லாம் போகலாம்னு இப்பதான் ஓரளவு தெரிஞ்சிருக்கேன். ஆனா அது இருசக்கர வாகனம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த மகிழுந்து இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்பவே சுலபமா ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு மகிழுந்து தான் நான் போய் பார்க்க போறேன். அடுத்து நான் வந்து இப்பதான் ஒரு மகிழ்ந்துக்குள்ள ஏறினேன். ஆனா வந்து ஓரளவுக்கு எனக்கு இந்த விளையாட்டை வந்து முடிச்சிட்டேன். இந்த விளையாட்டு மட்டும் இங்க நிறைய விளையாட்டுகள் இருக்கு. அதனால இந்த ரெண்டு விளையாட்டுல மட்டும் நான் முழுக்க முழுக்க இருக்காம அடுத்து நமக்காக பெரிய பெரிய விளையாட்டுகள் காத்துட்டு இருக்கு. அதுதான் நான் போய் பார்க்க போறேன். தட்டி தடுமாறி ஒரு மகிழ்ந்துக்குள்ள ஏறி நான் கொஞ்சம் சுலபமா போயிட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்போ இந்த ரெண்டு விளையாட்டு ஓரளவு நான் விளையாடிட்டேன். இங்க நிறைய விளையாட்டுகள் இருக்கு. அதனால இந்த ரெண்டு விளையாட்டுல மட்டும் நான் உட்காராம நமக்காக அடுத்து பெரிய பெரிய விளையாட்டுகள் காத்துட்டு இருக்கு. அதுதான் நான் போய் பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் முடிச்சுட்டு அடுத்து நான் பெரிய விளையாட்டுகளுக்கு போறேன். இன்னைக்கு கிளாஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு வந்து நிறைய கணினி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள், அதே மாதிரி PS4 விளையாட்டுகள், நிறைய விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சுன்னு தான் சொல்லணும். மேலும் தெரிஞ்சுக்க நம்ம கூட தேவி அவர்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இங்க வந்து உங்களை முதல் முறையை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கணினி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் இந்த மாதிரி இடத்த வந்து பாத்துக்கிறது வந்து இளைஞர்கள் தான் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. ஆனா முதல் முறையா உங்களை மாதிரி ஒருத்தவங்க நான் பாக்குறேன், அதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த இடம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? இது ஆரம்பிச்சு 2016 ஆரம்பிச்சோமா. ஆரம்பித்து நல்ல முறையில் ஆறு வருடங்கள் நாங்கள் தள்ளிட்டோம். சிறப்பாக நாங்கள் 6 தள்ளிட்டோம். இப்போ இங்கே பசங்க நிறைய பிள்ளைங்க ரெகுலராக எப்போவுமே வருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டேன், ஆண்டி எனக்கு இந்த PS எடுத்து வச்சுருங்க, அந்த PS எடுத்து வச்சுருங்கன்னு அவங்களுக்கு இது பண்ணுவேன். அவங்களுக்கு திருப்தியான முறையில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும் கொடுப்பேன். நான் அவங்களுக்கு ஒரு 10 காலவர் ஒரு கேம் முடிச்சுட்டு வரேன்னுவாங்க, ஒரு இது முடிச்சுட்டு வரேன்னு வாங்க, சரி விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு நம்மளுடைய இது வந்து சிறப்பான முறையில் நான் பண்ணிட்டு இருக்கேம்மா. நான் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இங்கே எத்தனை வகையான விளையாட்டுகள் இருக்குது? இங்கே ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கேன். இப்போ கணினியும் PC வச்சுருக்கோம். 5 ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கேம்மா. 10 PC வச்சுருக்கேன். அதில் என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் இருக்குங்க? இப்போ PS4 வந்து உங்களுக்கு அன்சார்ட்டடு, ஸ்பைடர் மேனு, கால் ஆஃப் டியூட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபீஃபா தான் நிறைய பிள்ளைங்க வருவாங்க. FIFA 21 இருக்குது. ரெஸ்லிங்க்கு வருவாங்க. 2K20, 2K17, 18, 19 இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. அவங்க சொல்லிடுவாங்க, இது வேணும் எடுத்து வச்சுருங்க ஆண்டி, ஒரு PS எடுத்து வச்சுருங்கனாக்கா நான் அவங்களுக்கு அந்த ஸ்லாட் எடுத்து வச்சுருவேன். நான் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா நம்பவே முடியல, இவ்வளவு விளையாட்டுகளும் நீங்க எப்படி வந்து அழகா சொல்றீங்க. இங்க வந்து இந்த PS4 இந்தந்த விளையாட்டுகள் இருக்கு, கணினியில இந்தந்த மாதிரியான விளையாட்டுகள் இருக்கு. ஏன்னா அந்த விளையாட்டுல, அதாவது இந்த துறையில ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களாலதான் சொல்ல முடியும். இப்ப என்னாலே நீங்க கேட்டாலே சொல்ல முடியாது என்னென்ன விளையாட்டுகள் இப்போ நீங்க சொன்னீங்கன்னு கூட. ஆனா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நீங்க இவ்வளவு ஆர்வம் வந்து ஒரு விளையாட்டு மேல வந்து வச்சிருக்கீங்கன்றது. இங்க என்னென்ன விலைப்பட்டியல் இருக்கு? இங்கே வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து சிங்கிள் பிளேயராக தனியாக விளையாடினாங்கன்னா 60 வாங்குறோம்மா. 4 பேர் சேர்ந்து விளையாடினாங்கன்னா 50 ஒரு ஆளுக்கு வாங்குறோம். அவங்க வெளிநகர் கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய கேமிங் ஸ்டேஷன்னா ரொம்ப வந்து விலை கம்மி. இப்போ பிள்ளைங்களுக்கு திருப்தியாகவும் அவங்க விளையாடிட்டு போகிறாங்க. நான் எக்ஸ்ட்ரா டைமும் கொடுப்பேன் அவங்களுக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக அவங்களோட குழுவோட விளையாடிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்கவே போகிறதில்ல. நான் தனியாக வந்ததுனால ஒருத்தவங்க தனியாக வந்தால் என்ன விளையாட்டு விளையாடுமோ அதுக்கான ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கேன். அதுவும் என்ன விளையாட்டு விளையாடுறேன்னு பார்த்தீங்கன்னா PS4 மூலியமாக தான் நான் வந்து ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். PS4 வந்து ஒருத்தவங்க எல்லாருக்குமே ஒரு கனவுனே சொல்லலாம் விளையாடணுன்றது. எனக்கும் அதே மாதிரி தான். அதனால வந்து இன்றைக்கி நான் PS4 தான் விளையாடிட்டு இருக்கேன். அதுலேயும் நான் என்ன விளையாட்டு விளையாடுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய மார்வல் ரசிகை. அதனால வந்து ஸ்பைடர் மேன் தான் வந்து நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். இப்போ தான் விளையாட்டுக்குள்ளே போயிருக்கேன். எப்படி எப்படிலாம் நான் விளையாட போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்பைடர்மேன் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸ்பைடர்மேன் திரைப்படத்தில் என்னென்ன விஷயம் வருமோ அதே மாதிரி இது ஒரு திரைப்படம் மாதிரி தான், ஒரு கதை வச்சு தான் இந்த விளையாட்டை இது பண்ணியிருக்காங்க. இப்போ தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டா இப்போ எப்படி அதுலேருந்து வெளியில் போகிறதுன்றதை தான் நான் பார்த்துட்ருக்கேன்.
இப்போ வந்து நான் இன்னும் தண்ணியிலேருந்து வரல, ஆனால் வந்து எப்படி தண்ணியிலேருந்து எழுந்திருக்கிறதா நான் பார்த்துட்ருக்கேன். இந்த விளையாட்டு வந்து கணினி விளையாட்டை விட ரொம்பவே சுலபமான ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கணினியில் கூட நிறைய கீ இருந்தது, இந்த டபுள்யூ, இந்த மாதிரி முன்னாடி போகிறதுக்கு ஒரு கீ, பின்னாடி வரத்துக்கு ஒரு கீ, அதுக்கப்புறம் வந்து குதிக்கிறதுக்கு ஒரு கீ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் வந்து இப்போ இந்த PS4 யூஸ் பண்ணுற இந்த இதில் வந்து ரொம்பவே சுலபமாக ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இருக்குது. முன்னாடி போகுது, பின்னாடி போகுது, இதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப சுலபமாகவே வந்து இந்த விளையாட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னுமே வந்து என்ன சுலபமாக இருந்தாலும் நான் இன்னுமே வந்து எப்படி இந்த தண்ணியிலேருந்து வெளியில் போகிறதுன்றதான் பார்த்துட்டு இருக்கேன். கடைசியில எப்படியோ குதிச்சு மேல வந்துட்டேன். இதுதான் நான் இவ்வளவு நேரம் வந்து தேடிட்டு இருந்தேன். இப்ப வந்து ஒரு ஒரு ரோட்ல வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு வரைபடம் இருக்குது. அந்த வரைபடம் என்ன சொல்லுதோ, எந்த இடத்துல சொல்லுதோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பின்னாடியே போனோம்னா அதுக்கேற்ற இந்த கதைக்கு இந்த விளையாட்டுக்கு என்ன இப்போ வந்து நமக்கு தேவையோ அது வந்து கிடைக்கும். என்ன காரணத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோன்ற விஷயம் வந்து அந்த வரைபடத்துக்கு பின்னாடி போனால் தான் நமக்கு தெரியும். எனக்கு தெரியல. போட்டி வச்சு கேஷ் ப்ரைஸு கப்பு இதெல்லாம் கொடுப்போம். ஒவ்வொரு வருஷங்களும் நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒருத்தர் டோர்னமெண்ட் வச்சு பிள்ளைங்களுக்கு நம்ம இது பண்ணுவோம். இங்கே விளையாடுற பிள்ளைங்களே ஜெயிப்பாங்க. கேஷ் ப்ரைஸ் 5,000, 10,000 அந்த மாதிரிலாம் கேஷ் ப்ரைஸும் நம்ம விற்போம். வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் போட்டு விடுவோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்னைக்கு கலம் புதிது நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்தித்தது ரொம்பவே சந்தோஷம், நன்றி. இங்கே இப்போ வரைக்கும் பார்த்த விளையாட்டுகள்லாம் ரொம்பவே கம்மி. இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டுகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்து அதை தான் நான் போய் விளையாட போறேன். விளையாடிட்டு இருக்கேன். பயங்கரமா ஒரு புயலோ என்னமோ நடக்குது, அதனால வந்து நான் கீழே விழுந்துட்டேன். இப்போதான் கஷ்டப்பட்டு என்னோட கப்பலுக்கு நான் திரும்பி வந்துட்டேன். இப்ப நான் திருப்பி போய் என் கப்பலை ஓட்டி நான் இந்த இடத்துல தான் தப்பிக்கணும். பயங்கரமா எதிரிகள்லாம் என்ன வந்து சுத்தி இருக்காங்க, இங்க எல்லாருமே சுட்டுட்டு இருக்காங்க. நான் எப்படி இதுல ஏறணும்ன்றதுதான் இப்ப நான் வந்து பாத்துட்டு இருக்கேன்.
இப்போ வந்து நான் இந்த எப்படி அந்த இந்த இடத்துல உட்காரணுன்றது தான் இப்போ வந்து எனக்கு தெரியல, அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எதிரிகள் வந்து செம்மையாக சுற்றி சுற்றி சுட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த இடத்துல நான் தப்பிச்சே ஆகணும். ஆனால் எப்படி உட்காடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் இப்போ கடைசியில் எதிரிகளும் நான் சுட்டுட்டு எப்படியோ வந்து அந்த படகுல ஏறி போயிட்டுருக்கேன். என் முன்னாடி ஒரு கல் இருக்குது, அதில் இடிக்காமல் நான் போகணும். அதுதான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இதில் போகிறது நிஜமான ஒரு படகுல போகிற மாதிரியே எனக்கு வந்து தோணுது. இப்போ தெரியுது ஏன் எல்லாருக்கும் இந்த விளையாட்டுகள் வந்து ரொம்பவே பிடிக்குதுன்னு. இவ்வளோ நாள் நான் இதை வந்து அவ்வளோ விளையாண்டதும் கிடையாது, விரும்பினதும் கிடையாது. பார்த்தீங்களா நீங்களே, நான் திடீர்னு விளையாடுறோம் பெரிய கப்பல் வந்து முன்னாடி வந்து எடுத்துருது, எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து பாருங்கள் நீங்களே. எப்பயுமே நம்ம களம் புது நிகழ்ச்சியில் வித்தியாசமான இடத்துக்கு போவோம். ஆனால் வந்து அந்த இடத்தோட அனுபவத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். ஆனால் இந்த வாட்டி அந்த இடத்தோட அனுபவத்தை மட்டும் பகிர்ந்துக்காமல் இருக்கிற 30 நிமிஷமும் அந்த விளையாட்டை நானே விளையாடி அந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் தேவி அவர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு வயசே இல்லைன்றது அவங்க ரொம்ப சுலபமாக வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஆர்வம் இளைஞர்களுக்கு மட்டும்தான் இந்த விளையாட்டுகள் மேலே வந்து ஆர்வம் இருக்கணும் இல்லை, ரொம்பவே அழகாக வந்து எல்லா விளையாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்க விளையாடவும் செய்வேன்றது ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தாங்க. இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது பூஜா.